Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல போயிட்டு என்ன மாதிரி ஒரு ஐடி கார்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபை பண்றன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்கள். வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்பர்ட் ஆப்ஷனில் போயிட்டு என்ன மாதிரி ஒரு ஐடி கார்டை வந்து வெரிஃபை பண்ணுறது அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுல வந்து ஃபெயில்டே ஆகாது, ஸோ சக்ஸஸாக வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ரூஃபோடு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு என்ன மாதிரி ஜாயின் பண்ணுறது, அதோட வந்து என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறது சேஃபாக, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5க்கு மேலே வந்து போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோக்கள்கிட்ட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஓண்டாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் அக்கௌண்ட்டை வந்து சக்ஸஸாக வந்து வெரிஃபை பண்ணுற விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், மேலே வந்து மெனு பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ண வேணும். இதில் வந்து என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு கட்டாயம் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேணும். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட ஐடி கார்டு வந்து தேவை. ஸ்ரீலங்காவாக இருந்தால் நீங்கள் வந்து பழைய ஐடி கார்டு வந்து கொடுக்க முடியாது, என்னென்னு சொன்னால் அது வந்து சிங்களத்துலேயும் தமிழ்லேயும் வந்திருக்கலாம். ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணும்போது இங்கிலீஷ் லெட்டர் இருக்கிற மாதிரியான ஐடி கார்டு, இல்லைன்னு சொன்னால் ட்ரைவிங் லைசன்ஸ், அதோட வந்து பாஸ்போர்ட்டும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்னோட நியூ ஐடி கார்டை வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஐடி கார்டு ஓ பாஸ்போர்ட்னு சொல்லி கேட்குது. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஐடி கார்டு ஓ பாஸ்போர்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், செலக்ட் ஃபைலுன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ வந்து ஹை குவாலிட்டியில் இருக்க வேணும். ஸோ நார்மலாக நீங்கள் உங்களோட மொபைல்லையே அதை வந்து எடுக்கலாம். அதோட வந்து ஒரிஜினல் ஆஃப் யோ வேலிட் ஐடி அல்லது பாஸ்போர்ட், அதாவது இதில் நீங்கள் கொடுத்த நேமும் அந்த ஐடி கார்டில் இருக்கிற நேமும் வந்து சரியாக இருக்க வேணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வெரிஃபை ஆகும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொடுத்துருக்கு 3 to 4 பிஸ்னஸ் டேஸ்ன்னு சொல்லி, எனக்கு வந்து ஒரு 1 டெய்லியே வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணி தந்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து செலக்ட் ஃபைல் இதை வந்து கிளிக் பண்ணி அந்த என்னோடய ஐடி கார்டை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். செலக்ட் ஃப்ரம் கேலரின்னு கொடுத்ததும் என்னோடய கேலரியில் இருக்கிற அந்த ஃபோட்டோ கார்டும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் த டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டடுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், வெயிட்டிங் ஃபார் ரிவ்யூவில் நிற்குது. ஸோ இந்நேரம் 1 டே 2 டேஸில் வந்து இவங்க எப்படியும் வந்து வெரிஃபை பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இது வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு இந்த வித்ட்ரோவல் லிமிட்டை வந்து தாண்டலாம், அதாவது எவ்வளோ பேமெண்ட்டும் வந்து வித்ட்ரோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஐடி கார்டை வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சிம்பிள் வந்திருக்கு, அதாவது வெரிஃபைடுன்னு சொல்லி ஒரு திக் வந்து விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸாக வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிஃபைட் திக் வந்து தருவாங்க. ஓகே, நான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நான் வந்து என்னோடய ஐடி கார்டை வந்து வெரிஃபை பண்ணியிருந்தேன்னு கொடுத்து, ஸோ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நான் வந்து சப்மிட் பண்ண அக்கௌண்ட்டில் வந்து என்னோடய ஐடி கார்டு வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருந்தது, அதாவது ஐடி கார்டுக்கு வந்து நான் வந்து கவர் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்ப வந்து அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக ஐடி கார்டை மட்டும் வந்து அப்படியே ஃப்ரண்ட் பேஜை மட்டும் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப வந்து எனக்கு வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்டுன்னு சொல்லி வந்திருந்தது. ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் சைடையும் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு சென்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது வெரிஃபிகேஷனில் வந்து அதே ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து திரும்ப வந்து பேக் சைடை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். சென்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து வெரிஃபை பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வந்தேன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து வரல. நான் வந்து 3 தடவை வந்து வெரிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ 2 டைம் வந்து எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்டாக வந்திருந்தது. ஸோ என்னென்ன ரீசன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
ஸோ இனி வந்து நீங்களும் வந்து வெரிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் வந்து வெரிஃபிகேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பர்ட் ஆப்ஷனில் போயிட்டு என்ன மாதிரி ஒரு ஐடி கார்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுறன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இவ்வளோந்தான் வீடியோ, வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்க இருக்கும் என்ன மாதிரி எக்ஸ்பர்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு ஐடி கார்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணுற விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ விளாண்டாம் வீடியோ, வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்றேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழர்கள்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.